हेलो फ्रेंड्स वनकम ऐम कार्तिका फ्रम शांति ऐस इनकी नम्बर जूले 19, 2022 का इंपार्ट हिंदी न्यूस अनालिसिस पाकपो इनकी नम्बर टोटला वह सेवन टॉपिक्स वो डिस्कस पड़ा सो इोड पीडीएफ की डिस्क्रिप्शन बुक्स टेलीग्राम लिंक इनके अंदर डिस्क्रिप्शन बुक्स टेलीग्राम लिंक ओपन आगे अब डायरेक्टा वो टेलीग्राम के शांति ऐस अब टाइपूंग ओपन आगो अं पीडीएफ अवेलेबल सो नम्म इन्नैक्कु फर्स्ट आर्टिकल पाक्कलाम इत पाक्कुरदुक्कु मुन्नाडी जीएस कोड पाक्कलाम सो इन्नैक्कु पाथींगन्ना हेल्थ हेल्थ रिलेटडा वंदु उंगलुक्कु जीएस कोड ईवन उंगलुक्कु एसएल कूड केक्कलाम हेल्थ रिलेटडा इल्लैना वंदु जीएस पेपर 2 ल वंदु हेल्थ एंड इरुक्कु सो अदुल उंगलुक्कु हेल्थ रिलेटडा उंगलुक्कु एदावदु टॉपिक केट्टिरुंदांग अप्पडीना अदुल वंदु इंद कोड वंदु नींग यूस पण्णलाम सो एन्ना सोल्रारु अप्पडीना महात्मा गांधी इट इस हेल्थ दट इस रियल वेल्थ अप्पडीनु सोल्रारु अप्पडीना हेल्थ अभी वो उमान सेलव अभी अर्थम आक्चुला वो नम्म नैनिटो अब गोल तंगम अब वी वो सेलव अभी नम्म नैनिटो बट उमान सेलव अभी अर्थम अब आरोग्यम ऐनावंग वो आरोग्यम वह गोलो सिलवरो वे प्रयोजनमूम हेल्थ इलाम बट वो आरोग्यम अब इन एव्वो गोल सिलवर वांग मुना सो अमान हेल्थ उमान सेलव अभी नम्लो आरोग्यम ओकेवा अंतमी गोलो सिलवर कभी महात्मा गांधी अब हेल्थ अव्वो मुख्यम अभी नमुकेदा सो अदा वह तो याचको हेल्थ वो कोट पड़ना सो फर्स्ट पाती टेक्स्ट अंड कंटेक्स्ट वो नम्बर इनके न्यूस पेपर बेस पड़ी फर्स्ट वो ओवरऑल पातक अब नम्बर टॉपिका पाकल सो ने पाती प्रेसिडेंट इलेक्शन सो अटी 99% वो इतनी नम्बर सो नमक वह पाती रिजल्ट वर्द नम्बर पी पाँ सो इत आटिकल पाती नमुके यूपीएससी पर्सपेक्टिव देव अरल मंकी पॉक्स वन अब नम्बर आलरे वो आटिकल पी मंकी पॉक्स पे रोम डीटेल पातर सो नहीं वो मंकी पॉक्स रिलेटडा वो साइंस एंड टेक्नोलॉजी सीरी உங்களுக்கு ஃபிலிம்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பாருங்கள் மங்கி பாக்ஸ் பற்றி ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டீங்க ஆல்ரெடி அப்படின்னா இப்போ நீங்கள் இதை திருப்பி பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அடுத்து வந்து கீழே இருக்கிற ஆர்டிக்கல் தேவையில்லை ஸோ வேறு எந்த சிட்டி செக்ஷன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல இருப்பீங்க ஸோ சிட்டி செக்ஷனில் சில சமயம்தான் முக்கியமானது இருக்கும் மோஸ்ட்லி வந்து முக்கியமானது இருக்காது ஸோ நம்ம எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஸோ டெல்லியில் இருந்தால் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பத்மநாபசுவாமி டெம்பிள் பற்றி வேணால் ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட்டோரியல் வந்துடலாம் ஸோ எடிட்டோரியல் இன்றைக்கி நம்ம என்னென்னால டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு ஷேரிங் பவர் வித் தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெயில் பற்றி நான் ஆல்ரெடி வந்து டூ டைம்ஸ் நம்ம இந்த பெயில் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க பெயில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ் பற்றி ஏன்னா வந்து இப்போலாம் பெயில் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன்ஸ் அப்பான டைமில் ஜெயிலில் அனுப்பக்கூடாது ஆனால் பெயில் கிடைக்கிறது நார்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் இப்போலாம் வந்து ஜெயிலில் தான் ஃபஸ்ட்டு அனுப்புகிறாங்க பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா இது ஒரு ஒரு குதிரை இருக்குன்னா குதிரைக்கு பின்னாடி மாட்டக்கூடிய அந்த காட் இருக்குது பார்த்தீங்களா அந்த காட் வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா இப்போலாம் எப்படி செஞ்சிட்ருக்காங்கன்னா காட் பிஃபோர் தி ஹார்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹார்ஸ் வரதுக்கு முன்னாடி காட் மாட்டிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க லைக் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடக்குது மெயினாக வந்து அந்த ஜாமீன் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரிஃபார்ம் கொண்டு வரணும் அப்படிங்கிற பற்றினா இதை பற்றி பேசியிருக்காங்க ஆல்ரெடி வந்து இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம் ஸோ வந்து ஜஸ்ட் ஓவரால் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி சும்மா வேணால் ரீட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பெயில் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் முன்ஜாமீன்னா என்ன ரெகுலர் பெயில்னா என்ன எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 days ஒர்க்கு ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ வாரத்தில் ஒரு 4 நாள் ஒர்க் கொடுத்தா வாரத்தில் 5 நாள் வேலை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு 5 நாள் சம்பளத்தை கொடுத்து 4 நாள் வேலை வாங்கினா என்ன மாதிரி பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துருப்பாங்க ஸோ இதையும் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளைமேட் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஆந்த்ரோபோஜெனிக்காக நம்ம செய்கிறதுனால என்ன மாதிரி அடாப்ஷன் அண்ட் மிடிகேஷன் என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற பற்றி கொடுத்துருக்காங்க ஜிஎஸ் பேப்பர் 3 என்விரான்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம் ஸோ வேறு எதுவுமே தேவையில்லை எல்லா பொலிட்டிக்கல் ஆர்டிகல்ஸ் ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து சாங்காய் கோஆப்ரேஷன்
ஸோ இது வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் டூவில் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் முக்கியம். ஸோ இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஈரானும் பெலாரஸும் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஈரான் லாஸ்ட் இயரே சொல்லிட்டாங்க பெலாரஸ். ஸோ இதை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ஆர்டிக்கலில். தென் பாகிஸ்தான் அண்டு ஐஎம்எஃப் டாக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. எக்ஸ்டெண்டடு ஃபண்டு ஃபெசிலிட்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ரொம்ப முக்கியம் கிடையாது, ஜஸ்ட் என்னென்னு வேணால் பார்த்துக்கோங்க, பட் முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டிக்கல் சுத்தமாகவே உங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் லீவ் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்தியா சைனா டாக்ஸ் வந்து அது அப்படி தான் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் ஒவ்வொரு டைமே உங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது என்ன, நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நிறைய டைம் பேசியிருப்பாங்க. எந்த டைம் பேசுகிறத கொண்டு போய் நம்ம எழுதுறது, ஏதாவது முக்கியமான இதாக பேசியிருந்தாங்க அப்படின்னா மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நம்ம நோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஆர்டிக்கல் இந்த பேஜில் எதுவுமே முக்கியம் இல்லை, இது வேணால் உங்களுக்கு முக்கியம். ஸோ மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கணும் ஸ்டேட் வைஸ் தான். ஏன்னா நம்ம இதில் வந்து சென்ட்ரல் வைஸ் பார்த்திங்கன்னா மைனாரிட்டிஸ் பிரிச்சிருக்கோம், பட் ஸ்டேட்ஸுக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன்னா நான் வேறு ஸ்டேட்டுக்கு போனால் அங்கே நான் மைனாரிட்டி அப்படி தானேங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டு தான் வந்து முடிவு பண்ணணும் மைனாரிட்டி ஸ்டேட்டஸை. ஸோ அதை தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிஜிசிஏ வந்து சொல்லியிருக்கிற அந்த ஃபாலோ என்ன அப்படிங்கிற மாதிரி சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, நாட் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆர்டிக்கல்லாம் வந்து உங்களுக்கு சுத்தமாகவே தேவையில்லை. ஸோ லீவ் இட், இது எல்லாமே பொலிட்டிக்கலாக வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இது எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து எம்எஸ்பி அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங். ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் முக்கியம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த ஆர்டிகல்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து தேவையில்லை. இதை பற்றி பார்க்கலாம். கிரிப்டோ லா பற்றி பேசியிருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உலக லெவலில் வந்து ஒரு சட்டம் கிரிப்டோ கரன்சி கொண்டு வராமல் நம்ம இந்தியாவில் மட்டும் கொண்டு வந்து எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வேறு எதுவுமே வந்து அவ்வளோவா வந்து இதில் முக்கியம் இல்லை. தென் ஸ்போர்ட்ஸ் பேஜ். ஸோ அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்டிக்கலாக பார்க்கலாம். ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் பற்றி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் டூவில் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் வந்து உங்களுக்கு முக்கியம். ஸோ ஞாபகம்ச்சுக்கோங்க, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து போன வருஷமே வந்து ஈரான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபுல் டைம் மெம்பர் ஆகலை, பட் ஆனால் ஃபுல் டைம் மெம்பருக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அப்சர்வர் ஸ்டேட்டஸாக இருந்தாங்க, இப்போ ஃபுல் டைம் மெம்பராக வரப்போகிறாங்க. இப்போ பெலாரஸும் வரப்போகிறாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இனி இது ஒரு ப்ராசஸ் முடியல, முடிஞ்சிச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஜாயின்ட்டுன்னு அர்த்தம். ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி பேரே இல்லவே இல்லை. ஸோ வந்து சோவியத் யூனியன் வந்து ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரஷ்யா, கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சைனா கிட்ட வந்து ஜாயின் பண்ணாங்க. லைக் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக வந்து ஃபார்ம் ஆனது தான், 1996 ஃபார்ம் ஆனது தான் பார்த்திங்கன்னா இந்த ஷாங்காய் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி பேர் இருந்துச்சு. அப்போ வந்து ஷாங்காய் ஃபைவ் அப்படிங்கிற ஏன்னா ஃபைவ் மெம்பர்ஸ் தானே, ஸோ ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக ஏன் வந்து சைனா கிட்ட வந்து இவங்க எல்லோரும் வந்து சோவியத் யூனியன்லேருந்து இருந்து, இப்போ சோவியத் யூனியன் இப்படி இருக்குன்னா இப்படி டிஸ்இன்டகிரேட் ஆனவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஏன் இங்கே வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து ஒரு ரீஜினல் செக்யூரிட்டி வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. பார்டரில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரூப்ஸ்லாம் நின்றுட்டு இருப்பாங்கள, அந்த எண்ணிக்கையை குறைக்கணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து டெரரிசம்லாம் வந்து கம்மியாக இருக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்க ஒரு கூட்டமைப்பு தான் வந்து ஃபஸ்ட்டு ஷாங்காய் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் வந்து இந்த மாதிரி மிலிட்ரி ரிலேட்டடாக வந்து பார்டரில் வந்து கான்ஃபரன்ஸ் க்ரியேட் ஆகணும், எல்லாமே வந்து ஒரு காமனாக வந்து ரெண்டு பேருமே வந்து மிலிட்ரியில் வந்து ஃபோர்ஸஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லாருமே காமனாக ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இதில் வந்து யாருமே வந்து அதிகப்படியான ட்ரூப்ஸ் வந்து பார்டரில் நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு காமனான ஒரு அக்ரிமெண்ட் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 2001 தான் வந்து பார்த்திங்கன்னா உஜ்பெகிஸ்தான் அப்படிங்கிறவங்க ஜாயின்ட் ஆகிருப்பாங்க. இது மேல் வந்து சிக்ஸ் ஆகிட்டாங்கல்ல, ஸோ ஃபைவ் இருந்தாங்க, ஷாங்காய் ஃபைவ்னு சொன்னோம். இப்போ சிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பேரை மாற்றிட்டாங்க, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி பேரை மாற்றினாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2002 வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க, ரஷ்யாவில் வந்து அடாப்ட் பண்ணாங்க. ஏன்னா அப்படின்னா முக்கியமான கோல் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மியூச்சுவலான ஒரு நம்பிக்கை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்டர் ஸ்டேட்ஸ் அந்த நெய்பரிங் ஸ்டேட்ஸில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்து ட்ரேடு, எக்கனாமி, ரிசர்ச், டெக்னாலஜி, கல்ச்சர் எல்லாத்துலேயும் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு எஃபெக்டிவான கோஆப்ரேஷன் வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வியிலிருந்து எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட்டு, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எஜுகே என்விரான்மெண்டலில்
என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன், டூரிசம் இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நேட்டோவுக்கு ஒரு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க தான். ஸோ நேட்டோ அப்படிங்கிறப்ப நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நேட்டோவில் பெரியாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யூஎஸ் தான். ஸோ இதில் என்ன ஒரு பாலிசி நேட்டோ அப்படின்னா, இப்போ ஒரு 10 பேர் நேட்டோவில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த நேட்டோவில் இல்லாத மெம்பர் ஒருத்தர் வந்து இந்த 10 பேர்த்தில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா இந்த 10 பேருமே போய் இவனை போய் அடிப்பாங்க. லைக் இதுதான் வந்து நேட்டோவோட பாலிசியே. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து யூஎஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கிற கண்ட்ரிஸ் தான். இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நமக்கே தெரியும் ரஷ்யா வந்து யூஎஸ்க்கு ஆகாது, தென் சைனா ஆகாது, அங்கே இருக்கிற மோஸ்ட்லி கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து யூஎஸ்க்கு ஆகாத கண்ட்ரிஸ் தான் இருப்பாங்க, எக்ஸப்ட் இந்தியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியா வந்து எப்போவுமே வந்து ஒரு நியூட்ரலான ஃபேஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரி தான். ஸோ இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அட் ப்ரெசன்ட் இப்போ வந்து நீங்கள் ஈரானையும் பெலாரஸையும் சேர்த்தலை அப்படின்னா 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்தியா, கஜகிஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, கஜகிஸ்தான், உஜ்பெகிஸ்தான், இந்த கண்ட்ரிஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க, கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா யூபிஎஸ்சியில் எது வந்து சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் இல்லாத கண்ட்ரி எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. மேபி உங்களுக்கு டிஎன்பிசிலையும் இந்த மாதிரி கேட்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த தடவை ஈரான் பெலாரஸ் வரப்போகிறதுனால இது நம்ம அப்டேட்டடாக இல்லாமல் இருந்திருப்போம் கண்டிப்பாக. ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்துருந்தா அப்டேட்டடாக இருந்திருப்போம், பட் சில பேருக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மேபி அந்த கொஷினை கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கண்ட்ரிஸோட நேமையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி ஈரான் பெலாரஸ் எல்லாம் அப்சர்வர் ஸ்டேட்டஸில் தான் இருந்தாங்க, அப்சர்வர் கண்ட்ரிஸாக தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஃபுல் டைம் மெம்பர்ஸாக மாற போகிறாங்க. இப்போ யாரெல்லாம் அப்சர்வரில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தான் இருக்காங்க, மங்கோலியா இருக்காங்க. மேபி அவங்க ஃப்யூச்சரில் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஃபுல் மெம்பராக. ஈவன் நம்ம இந்தியா கூட பார்த்திங்கன்னா அப்சர்வராக தான் இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து 2005 வரைக்குமே அப்சர்வர் ஸ்டேட்டஸில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் 2017 தான் நம்மளே வந்து ஃபுல் டைம் மெம்பராக மாறினோம். நம்ம கூட வந்து நம்மளோட பக்கத்தில் இருக்கக்கூடிய தம்பியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் சேர்ந்து வந்தாங்க. ஸோ பாகிஸ்தான் இந்தியா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், என்ட்ரி கொடுத்தோம், உள்ள எஸ்சிஓக்குள்ளே என்ட்ரி ஆகணும். இதில் வந்து நமக்கு சில நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ இதில் சேரும் போது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு நல்ல ஒரு பயலட்ரல் மீட்டிங் நமக்கு க்ரியேட் ஆகும், நல்ல ஒரு இம்பாக்ட் க்ரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா பார்த்திங்கன்னா குவாடில் இருக்குது. ஸோ குவாடில் யாரெல்லாம் இருக்கா, யூஎஸ் இருக்குது, ஜப்பான், ஆஸ்திரேலியாலாம் இருக்குது. ஸோ அதுலேயும் ஒரு பார்ட் ஆஃப் மெம்பராக வந்து நம்ம இந்தியா வந்து இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும், அங்கேயும் இருக்கும், குவாட்லேயும் இருக்கும், எஸ்சிஓலேயும் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்தியா யார் பக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குங்க, என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஃபாரின் பாலிசி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து கோல்டு வார் நடந்தப்போ இங்கே யூஎஸ்எஸ்ஆர் இருந்தப்போ இந்தியா வந்து நான் அலைன்மெண்ட் பாலிசியாக இருந்தாங்க, நான் இந்த பக்கம் போக மாட்டேன், இந்த பக்கம் போக மாட்டேன், நடுவில் இருப்பேன்னு. பட் இப்போ நம்மளோட ஃபாரின் பாலிசி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி பற்றி போயிட்டுருக்கு. அப்படின்னா பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன் கண்டிஷன், அதை பொறுத்து எங்களுக்கு என்ன மாதிரி கண்டிஷன் இருக்கோ, பெனிஃபிட் இருக்கோ, அதை பொறுத்து நாங்கள் இந்த பக்கம் போகிறோமோ அந்த பக்கம் போகிறோமான்ருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சுச்சுவேஷன் இருக்குது. அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படின்னு சொல்லுவோம், மல்டி அலைன்மெண்ட். ஸோ இப்போ இந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்சிஓட செக்ரட்டரியட் வந்து 2 பெர்மனன்ட் பாடிஸ் இருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா பெய்ஜிங்கில் இருக்குது ஹெட் குவார்ட்டரை, எஸ்சிஓட செக்ரட்டரியேட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ராட்ஸு. ஸோ ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர், இவங்க வந்து மோஸ்ட்லி டெரரிசம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி வந்து இது வந்து நம்ம டெரரிசம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் எஸ்சிஓவில். இது அந்த ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தஸ்கிண்டில் இருக்குது ஹெட் குவார்ட்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இதை தவிர பார்த்திங்கன்னா ஹெட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஹெட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் கவுன்சில்னு ஒன்று இருக்குது, ஃபாரின் மினிஸ்டர் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ஹெட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறவங்க தான் மோஸ்ட்லி வந்து இந்த முடிவுகள்லாம் இருப்பாங்க, சுப்ரீமான முடிவுகள் அவங்க தான் இருப்பாங்க. வருஷம் வருஷம் வந்து மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி கைட்லைன்ஸு, டிஸ்கஷன், இது எல்லாமே வந்து இந்த ஆர்கனைசேஷன் ரிலேட்டாக வந்து முடிவெடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, வருஷம் வருஷம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க, எல்லோரும் சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஈவன் ஆனுவல் பட்ஜெட் பற்றி கூட பேசுவாங்க, எவ்வளோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. தென் வந்து ஃபாரின் மினிஸ்டர் கவுன்சில் அப்படிங்கிறதும் இருக்குது, டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பற்றி பார்ப்பாங்க. ஸோ எஸ்சிஓட பங்காக இருந்து அவங்களோட தரப்பிலிருந்து பார்ப்பாங்க. இதில் நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய யூஎஸ் மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை எதிர்க்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்ன்னு பார்த்திங்கன்னா சைனா இருக்காங்க, ரஷ்யா இருக்காங்க. ஸோ இங்கே ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா யூஎஸை பிடிக்காது, அப்படி தானே?
ஏன்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா அப்படிங்கிறவங்க வந்து G8 கண்ட்ரீஸில் இருந்தவங்க தான். பட் ஆனால் ரஷ்யா வந்து உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த க்ரீமியாவை அனெக்ஸ் பண்ணாங்க 2014. அதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவை தூக்கியிருப்பாங்க. ஸோ இப்போ G7 தான் இருக்கா, G8 கிடையாது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ ரஷ்யாவுக்கு வந்து பிடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா உக்ரைன் கூட வார் நடந்துட்டுருக்கு ரஷ்யாவுக்கு. US-லேருந்து நிறைய மல்டிபிள் சாங்ஷன்ஸ் போட்டாங்க. ஸோ இப்போ ரஷ்யா வந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க. ஸோ இந்த சமயம் வந்து இவங்களுக்கெல்லாம் எதிரியாக இருக்கக்கூடியவங்க கிட்டாலும் சேர்ந்து ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ நேட்டோ வந்து நம்ம கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது. ஈவன் இப்போ சேர்ந்துருக்க ஈரானே பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு பிடிக்காது, ஈரானுக்கு யூஎஸை பிடிக்காது, யூஎஸ்க்கு ஈரானை பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஈரானே எந்த பக்கம் போகலாம்னு நினச்சிட்ருக்காங்கன்னா கொஞ்சம் நம்ம ஈஸ்ட்டு பக்கம் லுக் ஃபர் டு தி ஈஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா ஈரானை என்ன பண்ணாங்க யூஎஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூக்ளியர் க்ளாரிஃபிகேஷன், நல்ல ஒரு நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிற ஒரு யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணுறவங்க. ஸோ வந்து ஒபாமா காலத்துலேயே வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு P5 கண்ட்ரிஸ் அப்புறம் வந்து நிறைய பேர் சேர்ந்து ஈரான் கூட வந்து ஜாயின்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. ஸோ போட்டு இனிமேல் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இல்லை, இவங்க ஈரான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஜோ பைடன் திரும்பி வர மாதிரி பேசிகிட்டு இருக்கார். பட் இன்னும் அது எதுவும் வரல. ஸோ இப்போ வரைக்கும் ஈரான் மேலே நிறைய சாங்ஷன்ஸ்லாம் வந்து யூஎஸ் போட்டிருக்கனால ஈரானுக்கு செம்ம கோவத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ இப்போ பார்த்திங்கன்னா இந்த காம்ப்ரிஹென்சிவ் லைக் வந்து SEO அப்படிங்கிறப்ப இதில் மோஸ்ட்லி வந்து யூஎஸை பிடிக்காத ஆளுங்களாக தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஈரான் இந்த பக்கம் வரத்தான் செய்வாங்க. மேபி இதை கவுண்டர் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பெலாரஸ். பெலாரஸ் எதுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து உக்ரைன் கிட்ட வந்து ரஷ்யா வந்து இந்த மாதிரி போர் தொடுக்கிறப்ப யாருக்கு வந்து பெலாரஸ் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு தான். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து யூஎஸ்க்கு வந்து இவங்களை பிடிக்காமல் போகும். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் அப்போ இந்த மாதிரி வந்து இதில் இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க SEO-ல. ஸோ ஒரு பேசிக்காக வந்து இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது பேக்ரவுண்டில், எதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் ஜாயின் பண்ணுறாங்க, இதுக்கான பின் நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் ஐடியாஸ்க்காக தான் இந்த ஆர்டிக்கல். ஸோ ஞாபகம்ச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் இன் இந்தியா இஸ் ஸ்டேட் டிபெண்ட் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்தியா வைஸ் பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா மைனாரிட்டி அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? கண்டிப்பாக வந்து ஜெயினிசம், புத்திசம், பார்சிஸ், அதுக்கப்புறம் கிறிஸ்டின்ஸ், முஸ்லீம்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா சொல்லுவீங்களா? பட் ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்டேட்டில் கேட்குறாங்க. ஸ்டேட்டில் ஒவ்வொருத்தவங்க வந்து இப்போ ஒருத்தர் வந்து பெட்டிஷன் போட்டிருக்காரு. என்ன பெட்டிஷன் போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஹிந்துசம், ஜுடேசம், பஹீசம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹிந்துசம் இல்லாத சில ஸ்டேட்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, காஷ்மீர் மாதிரி. இப்போ காஷ்மீர்லாம் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ காஷ்மீர், அப்புறம் லக்ஷத்வீப், மிசோரம், லடாக், மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், மணிப்பூர், இங்கெல்லாம் வந்து ஹிந்துஸ் வந்து அந்த ஸ்டேட்டில் மைனாரிட்டியாக இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்களால் வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. ஏன்னா மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, சென்ட்ரல் லெவலில் மைனாரிட்டிஸ்க்கு தான் சொல்லியிருக்கீங்க, ஸ்டேட் லெவலில் ஹிந்துஸே மைனாரிட்டியாக வந்து சில ஸ்டேட்ஸில் இருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போய் கேட்டிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இப்போ நான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ நான் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கேன், ஜட்ஜே சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கேன், நான் வந்து பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு போனால் கண்டிப்பாக நான் ஒரு மைனாரிட்டி தான், அப்படி தானே? ஸோ அப்போ கண்டிப்பாக எந்த ஒரு பர்சன் வந்து இந்தியாவில் இருந்தாலும் அவங்க ஒரு ஸ்டேட்லேருந்து இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போனாங்கன்னா அவங்க மைனாரிட்டியாக தானே இருப்பாங்க. இப்போ நானே வச்சுக்கோங்க, இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன், எனக்கு தமிழ், அப்படி தானே? ஹிந்துஸ் நான் வந்து மேபி நான் வந்து ஒரு வேளை ஒரு லிங்குவிஸ்டிக்காக பார்க்கும்போது நான் சொல்கிறேன், ஒரு வேளை நான் வந்து கேரளாவுக்கு போகிறேன் அப்படின்னா மலையாளம் தான் அங்கே மெஜாரிட்டியாக இருக்கும், கண்டிப்பாக அங்கே நான் மைனாரிட்டியாக இருவேன் லிங்குவிஸ்டிக்காக. ஈவன் ஒரு வேளை நான் காஷ்மீர் போகிறேன்னா அங்கே நான் ரிலீஜியஸாகவும் மைனாரிட்டியாக இருப்பேன், அட் த சேம் டைம் லிங்குவிஸ்டிக்காகவும் மைனாரிட்டி இருப்பேன், அங்கே மெஜாரிட்டியாக முஸ்லீம்ஸ் தானே இருப்பாங்க. ஸோ யாராக இருந்தாலும் இப்போ நீங்களாகவே இருந்தீங்கனாலும் நீங்கள் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே நீங்கள் மைனாரிட்டியாக தானே இருப்பீங்க. உங்கள் ஸ்டேட்டில் வேணால் நீங்கள் மெஜாரிட்டியாக இருப்பீங்க, கண்டிப்பாக வேறு ஒரு ஸ்டேட் போகும்போது யாராக இருந்தாலும் மைனாரிட்டி ஆக தான் செய்வாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டேட்டு தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு பொறுத்து இருக்குது, அவங்க தான் முடிவு பண்ணணும். இந்த இப்போ வந்து கேரளா அப்படின்னா அங்கே வந்து இதுதான் மைனாரிட்டி, இப்போ வந்து காஷ்மீர் அப்படின்னா அங்கே ஹிந்துஸ் மைனாரிட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம்.
ஸோ இப்போ பெட்டிஷன் வந்திருக்கும் கோர்ட்டில், இந்த மாதிரி வந்து ஹிந்துஸு ஜுடேசம் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் மைனாரிட்டியாக இருக்காங்க, எங்கனாலும் வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து ஓப்பன் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ரிலீஜியஸாக இருக்கீங்க ஒரு வேளை, இல்லை லாங்குவேஜாக நீங்கள் மைனாரிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா, பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் போய் இந்த ஸ்டேட்டில் தான் போய் கேட்கணும். இந்த மாதிரி எங்களுக்கு ஆர்டிகல் 29-30 படி நீங்கள் எங்களுக்கு வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதில் பெட்டிஷனில் வந்து என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து சென்ட்ரல் லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முஸ்லீமை மைனாரிட்டின்னு சொல்கிறீங்க, கிறிஸ்டினை மைனாரிட்டின்னு சொல்கிறீங்க, சிக்ஸ் புத்திசம் பாசிஸ் இவங்க எல்லோரும் நீங்கள் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்றீங்க. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் வந்து சோஷியலி எக்கனாமிக்கலி பொலிட்டிக்கலாக வந்து இன்ஃபீரியராக இருக்காங்க, ஸோ இவங்களுக்கு நீங்கள் தரமாட்டீங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் அந்த சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, ஒரு ஸ்டேட்டுன்னு இருந்தால் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அவங்க கண்டிப்பாக அது ஹிந்துஸாகவே இருந்தாலும் மைனாரிட்டி ஆகத்தான் செய்வாங்க, ஈவன் நான் கூட மைனாரிட்டியாக தான் இருப்பேன் வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போனேன்னா அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜே சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆர்டிக்கிள் என்ன, ஆர்டிக்கிள் 29 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கு. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், மைனாரிட்டிஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கிளில் சொல்லுது. ஸோ அதில் ரெண்டு கிளாஸ் இருக்குது. 29(1)ல் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு சிட்டிசன்ஸுமே எந்த செஷன் ஆஃப் நம்ம குடிமகன் வந்து எந்த செஷனில் இருந்து நீங்கள் எந்த செஷனில் வேணால் இருந்துக்கோங்க, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தன்மையான ஒரு தனித்துவமான ஒரு கலாச்சாரம் மொழி ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 29(2)ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட்ஸ் வந்து உங்களை வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அட்மிஷன், நீங்கள் இந்த ரிலீஜனை சேர்ந்தவங்க, இந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்க, இந்த மொழியை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிலாம் உங்களுக்கு அட்மிஷன் தரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 30(30)ல் வந்து மைனாரிட்டிஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், அட் த சேம் டைம் நீங்களே அட்மினிஸ்டரும் பண்ணலாம், உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஆர்டிக்கல் 31(1)ல் வந்து எல்லா ரிலீஜியஸும் எல்லா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்குமே வந்து அவங்களுக்குன்னு அவங்க சாய்ஸ் இருக்குது, நீங்கள் உருவாக்கிக்கலாம், அதை அட்மினிஸ்டர் பண்ணலாம், அது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ஆர்டிக்கல் 32(32)லேயும் அதே தான் சொல்கிறாங்க, இதை வந்து யாரையும் வந்து நீங்கள் பாகுபாடு பார்க்கக்கூடாது, ஸ்டேட்ஸ் வந்து ஷால் நாட் வந்து என்ன பண்ணக்கூடாது, ரிலீஜியஸ் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஸ்டேட்ஸ் தான் வந்து இதை மேக் பண்ணணும், நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்டேட்ஸே ஒரு லிஸ்ட் மேக் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி. முதல்ல வந்து இதில் மைனாரிட்டி அப்படிங்கிறது வந்து டிட்டர்மினேஷன் எப்படி அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து கேரண்டி இருக்குங்க, நீங்கள் உங்களுக்கு இப்போ தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து எது வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு. மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம், நீங்கள் ரிலீஜியஸ் வைஸ் மேக் பண்ணிக்கலாம், லிங்குவிஸ்டிக் வைஸ் மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூனியன் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் சொன்னதை கேட்டு நீங்கள் ஸ்டேட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் மேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் நம்ம இதில் பார்த்திங்கன்னா மைனாரிட்டி அப்படிங்கிறது வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்து சம் ஆர்டிகல்ஸில் சொன்னாலும் கூட அதை டிஃபைன் பண்ணுறது மாதிரி எங்கேயுமே இல்லை. ரீசெண்டாக வந்து என்ன மாதிரி ஜட்மெண்ட்லாம் இதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஎம்ஏ பாய் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்குது. ஸோ அந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அட்மினிஸ்டர் பண்ணிக்கலாம் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் வந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பாருங்கன்னா ஸ்டேட் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சென்ட்ரல் லெவலில் பார்க்கும்போது ஹிந்துஸ் வந்து மெஜாரிட்டியாக தெரிவாங்க, பட் ஆனால் அது ஒரு ஸ்டேட்டுக்குன்னு போய் பார்த்தோம்னா அங்கே ஹிந்துஸ் மைனாரிட்டியாக கூட தெரிவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்தந்த ஸ்டேட் வந்து மெயின்டைன், அவங்க வந்து என்ன பண்ணணும், கொண்டு வரணும் யார் மைனாரிட்டி அப்படின்னு அவங்க மேக் பண்ணி அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஈவன் வந்து பால் பட்டேல் கேஸ்லேயும் அதே தான் சொல்லியிருப்பாங்க, ஸ்டேட்டு தான் வந்து ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. முதல்ல மைனாரிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட்டாக வந்து ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்ட் 1992 வந்து செக்ஷன் 2(2)(c)ல வந்து கொடுத்துருக்காங்க மைனாரிட்டிஸ் பற்றி. ஸோ எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி வந்து 1993 வந்து முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸு சீக்ஸ் புத்திஸ்ட்டு ஜுராஸ் பார்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, இவங்க தான் வந்து நோட்டிஃபைடு மைனாரிட்டிஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும். 2014 வந்து ஜெயின்ஸை வந்து சேர்த்தாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 6 பேர் இருக்காங்க. ஸோ 6 மைனாரிட்டிஸ் தான் இந்தியாவில். பட் ஆனால் வந்து ஸ்டேட் வைஸ் மாறும்ல, இப்போ இங்கே பார்க்கும்போது ஸ்டேட் சென்ட்ரல் வைஸ் பார்க்கும்போது
ஹிந்துஸ் வந்து மெஜாரிட்டியாக தெரியும். பட் இதே காஷ்மீருக்கு போனீங்கன்னா ஹிந்துஸ் மைனாரிட்டியாக தெரியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்ன பண்ணணும் அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக வந்து மேக் பண்ணணும், அப்போ தானே தெரியும். அதுதான் இந்த ஆர்டிக்கலை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கலில் சொன்ன வர விஷயம் வந்து அதுதான், மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் இன் இந்தியாங்கிறது வந்து ஸ்டேட்டோட டிபெண்ட். ஸோ ஸ்டேட்டு தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ இதில் ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம், 29-30. ஸோ உங்களுக்கு குவாலிட்டியில் வந்து க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், பேனனால் எம்எஸ்பி நேச்சுரல் ஃபார்மிங் செட்டப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 3 ஃபார்முலாஸ் வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி எம்எஸ்பி பற்றி நேச்சுரல் ஃபார்மிங் பற்றிலாம் பேசியிருப்பார். ஸோ அதை பற்றி தான் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எம்எஸ்பி பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஜிஎஸ் பேப்பர் சில வந்து ஃபிலிம்ஸ்லேயும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எம்எஸ்பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் அப்படின்னு, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீங்கள் இப்போ அரிசி வந்து இப்போ வந்து நீங்கள் அரிசியோ இல்லை இல்லை கோதுமையோ ஏதோ ஒரு க்ராப்ஸ் வந்து நீங்கள் விளைவிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் விளைவிக்கும் போதே கவர்மெண்ட் வந்து சொல்லிடுவாங்க இதுதான் இவ்வளோதான் பர் கேஜிக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ வந்து விளைச்சதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் விற்றுக்கலாம். ஒருவேளை கவர்மெண்ட் ப்ரைஸ் பண்ணதை விட மார்க்கெட்டில் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் கவர்மெண்ட்டில் கொடுத்து ஏபிஎம்சி மண்டிஸில் கொடுத்து நீங்கள் காசு வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதுதான் எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இந்த நீங்கள் கொடுத்த அந்த க்ராப்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் வாங்குவாங்க. அவங்க வாங்கி ரேஷன் கடையில் வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து மானியத்தில் வந்து கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதான் வந்து எம்எஸ்பி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எம்எஸ்பி அப்படிங்கிற விஷயத்தை வந்து யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க, இவ்வளோ க்ராப்ஸு இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப முக்கியம், கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறவங்க வெறும் ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணுவாங்க. ஸோ இவங்க இருக்கிற முடிவு வந்து ஃபைனல் முடிவு கிடையாது. ஃபைனல் முடிவு வந்து கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இருக்கப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஃபைனல் முடிவு எடுப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு வந்து ரெக்கமெண்டேஷன் தான் கொடுப்பாங்க, இவ்வளோ க்ராப்ஸ்க்கு இவ்வளோ கொடுக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ 23 க்ராப்ஸ் இருக்குது, 22 கொடுத்துருக்காங்க. ஸோ 23 க்ராப்ஸ் ஞாபகம். ஸோ இதில் இப்போ வந்து எம்எஸ்பி வந்து சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன ரிஃபார்ம்ஸ் இது வந்து இதில் இல்லை, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். என்ன ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து இதில் அதிகமாக வந்து கோதுமைக்கும் நெல்லுக்கும் தான் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா விவசாயிகளும் கோதுமை நெல்லுமாகவே வந்து செய்கிறாங்க. அப்போ அதிகமான ப்ரொடக்ஷன் ஆகுது, அதிகமாக வந்து நம்ம ஸ்டாக் ஒரு குடோனே இருக்குது அப்படின்னா அதில் ஓரளவுக்கு தானே ஸ்டாக் வைக்க முடியும், நம்ம இஷ்டத்துக்கு நிறைய வச்சோம்னா கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இது எதை பேஸ் பண்ணி எம்எஸ்பி தருவாங்க அப்படின்னா, A2+FL தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் சில இடத்துல வந்து C2 கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு A2 அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் விதைகள் வாங்குவீங்க, ஃபெர்டிலைசர் வாங்குவீங்க, கெமிக்கல்ஸ் வாங்குவீங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய செலவு வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அது வந்து A2. இதே வந்து A2+FL அப்படின்னா, FLனா என்னென்னா, இப்போ ஒரு ஃபேமிலியில் 5 பேர் இருக்கீங்க, அதில் வந்து 3 பேர் வேலை பார்த்தாவே அந்த விவசாயத்துக்கு போதும். பட் ஆனால் இருக்கிற ரெண்டு பேரும் மொத்தமாக சேர்ந்து வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அந்த ரெண்டு பேர்த்தோட வேலை அப்படிங்கிறது வேஸ்ட்டு, வேறு எங்கேயாவது வேலை பார்த்தா கூட இன்னும் காசு கிடைக்கும். பட் அவரும் இங்கே வந்து தேவையில்லாமல் வேலை செஞ்சிட்ருக்காரு, டிஸ்கியூஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அன்பெய்டு ஃபேமிலி லேபராக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு காசு கொடுக்கணும்ல, அதுக்காக கொடுக்குறது தான் வந்து FL, A2+FL அப்படின்னு சொல்லுவோம். C2 அப்படிங்கிறது சில லேண்டு எல்லாருமே ஓனராக இருக்க மாட்டிங்க, கண்டிப்பாக ரெண்ட்டுக்கோ இல்லை வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கோ வாங்கி தான் வந்து கட்டிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதையும் வந்து பார்க்கணும்ல, அதுக்காக வந்து C2 அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக A2+FL+C2 எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கணக்கு போட்டு தான் உங்களுக்கு வந்து எம்எஸ்பி தருவாங்க. பட் ஆனால் எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதெல்லாம் பத்தாது, C2+15 சேர்த்து தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. சில ஃபார்மர்ஸ் எனக்கு இது கூட தேவையில்லை, எங்களுக்கு அந்த A2+FL+C2 கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஞாபகம்ச்சுக்கோங்க, இதில் சில க்ராப்ஸ் இருக்குது, இதில் வந்து ஆக்சுவலாக 22 கொடுத்துருக்காங்க, 23 க்ராப்ஸு. உங்களுக்கு எதுக்காக இந்த க்ராப்ஸ்லாம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க இதெல்லாம் கேரிஃப் க்ராப்ஸ், இதெல்லாம் ராபி க்ராப்ஸ் எம்எஸ்பியில் அப்படின்னு. ஸோ கேரிஃப் க்ராப்ஸ் அப்படிங்கிறப்ப க்ரௌண்ட் நெட் வராது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க, பட் ஆனால் க்ரௌண்ட் நெட் வரும், அதே மாதிரி காட்டன் வரும் அப்படிங்கிறது ஞாபகம்ச்சுக்கோங்க. அதுதான் ராபி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வீட் பார்லி இதெல்லாம் வருது, எல்லாமே உங்களுக்கு முக்கியங்க.
ப்ரீவியஸ் இயரில் க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபிலிம்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், என்னென்ன க்ராப்ஸ் கேரிஃபில் வரும், என்னென்ன க்ராப்ஸ் ராபியில் வரும், என்னென்ன க்ராப்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம்ச்சுக்கோங்க. ஃபேர் அண்ட் ரெனியூமரேட்டிவ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சுகர் கேன்ஸுக்கு மட்டும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் மில்ஸ்க்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போய் கொடுத்து வாங்கிட்டு வர்றது. ஸோ 23 க்ராப்ஸ் இப்போ பாருங்கள், ப்ரீவியஸ் இயரில் க்வெஷ்சன் கேட்டிருக்காங்களா, என்ன கேட்டிருக்காங்க, கேரிஃப் க்ராப்ஸ் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரும். பாருங்கள், இது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், தப்பானாலும் பரவாயில்ல, ஒரு ப்ராப்ளம் இல்லை, திருத்திக்கலாம். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், இப்போ அதை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் அதில் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்னா என்ன, ஃபஸ்ட்டு ஏன் வந்து இப்போ இதை கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடியெலாம் வந்து நம்ம இயற்கையாக தான் பண்ணிகிட்ருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இயற்கையாக தான் பண்ணிகிட்ருந்தோம். பட் ஆனால் க்ரீன் ரெவல்யூஷன் வரும்போது ஹை ஈல்டு வெரைட்டிஸ் நல்லா வந்து அந்த விதையை போட்டோம்னா நல்ல ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து நிறையா வந்து ஃபர்டிலைசர் எல்லாம் யூஸ் பண்ணி இப்போ நம்ம மண்ணை வந்து கெடுத்து வச்சுருக்கோம் அப்படி தானே. ஸோ அப்போ நம்ம மண் இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில் ஃபர்டிலிட்டி இழந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜீரோ பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் காசே செலவு பண்ண தேவையில்லை, உங்ககிட்ட இருக்கிறத வச்சு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை வச்சு நீங்கள் எல்லாமே மேக் பண்ணிக்கலாம், அதை ஜீரோ பட்ஜெட் அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஜீவமித்ரா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜீவமித்ரா அப்படின்னா கண்டிப்பாக வந்து மண் வந்து ஃபர்டிலிட்டி ஆகும், மண் அதோடய தன்மையை வந்து இழந்துருச்சு. ஸோ மண்ணோட தண்ணி திருப்பி கொண்டு வந்தால் தான் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், அப்படி தானே, மண்ணு வந்து நல்லா நைட்ரஜன் ஃபிக்சேஷன்லாம் கிடைக்கணும் அப்படி தானே. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்ககிட்ட கவு இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து மாட்டு சாணம், அந்த சாணத்தை எடுத்துக்கோங்க, நல்லா மாட்டு சாணத்தை எடுத்துக்கோங்க, நல்லா ஏஜாக இருக்கக்கூடிய கவ் யூரின் எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜாங்கிரி, ஜாங்கிரி வெள்ளம் இருக்குல்ல அது, அப்புறம் மாவு, மாவு அந்த பல்சோட ஃப்ளோர் இதை எடுத்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் தண்ணி, அப்புறம் மண், இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஏக்கர் லேண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு 2 தடவை ஒரு 200 லிட்டர் பக்கம் நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா, அங்கே நல்லா வந்து என்ன ஆகும், மைக்ரோ ஆர்கானிசம், எர்த்துவாம இதெல்லாம் நல்லா சூப்பராக க்ரோ ஆகிரும். அதோட இதுலேயே வந்து நமக்கு நல்லா வந்து அந்த மண் வந்து நல்லா வளமாக மாறிடும். 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதுவே தன்னை தானே வந்து செல்ஃப் சஸ்டெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு மாடு வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு 30 ஏக்கர் வந்து லேண்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா ஒரு மாடு என்ன, டெய்லி யூரின் வரும், டெய்லி மாட்டுச்சாணம் வரும், இதை யூஸ் பண்ணி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம்ல. ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே ஜீவாமிருதா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதே வந்து பிஜாமிரு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இதெல்லாம் ஓகேங்க, மண் வளமாயிருச்சு சரி, பட் ஆனால் பூச்சிகள் வருதே, எங்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதுலேயும் பிரச்சனை இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூச்சிக்கொல்லி மருந்து நீங்கள் அடிக்க வேண்டாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு பதிலாக வேப்பந்தலை இருக்குது, நமக்கே தெரியும் வேப்பந்தலை வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, பூச்சிகளே வராது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேப்பந்தலை எடுத்துக்கோங்க, அதோடய பல்ப் எடுத்துக்கோங்க, டொபேக்கோ, அப்புறம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பச்சை மிளகா. ஸோ இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பூச்சியே வராது, இதை போட்டிங்கன்னாவே பூச்சி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதுலேயும் கூட நம்மளோட இந்தியன் ப்ரீட் தான் யூஸ் பண்ணணும், வெளிநாட்டு ப்ரீட் ஜெர்சி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஈவன் வெர்மி கம்போஸ்டிங் கூட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான், அதுலேயும் கூட சில டாக்ஸிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதாங்க பிஜாமிருதா, சீ ட்ரீட்மெண்ட்டுன்னு அர்த்தம், ஜீவாமிருதா. அதுக்கப்புறம் முழிச்சிங்கன்னா அந்த மண்ணுக்கு மேலே வந்து சில வைக்கோல்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறது, க்ளோஸ் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து இருக்கும், ரீட்டைனாக இருக்கும் சாயில், எந்த பிரச்சனையும் இருக்காது. வபாசா அப்படிங்கிறது சாயில் வந்து ஈரப்பதமாகவே எப்பவுமே இருக்கிறது. ஸோ அதுதான் இந்த 4 கான்செப்ட் தான் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்னு அர்த்தம். இதில் உங்களுக்கு ஏதாவது காசு செலவு பண்ணுறீங்களா, எதுவுமே இல்லை, வீட்டில் இருக்க பொருளை போடுறீங்க அவ்வளோதான், எந்த விதமான செலவும் இல்லை. இதே நார்மலாக வந்து நீங்கள் வேறு ஏதாவது பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ஃபர்டிலைசர் வாங்கணும், பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கணும், எவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க, பட் இது காசு செலவு இல்லை. பட் என்ன, ஆரம்பத்தில் எடுத்த உடனே ப்ரொடக்டிவிட்டி வராது. ஸோ நிறைய சிக்கிம் மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, பட் திரும்பி பழைய இடத்துக்கே போயிட்டாங்க. பட் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், பட் ஆனால் கண்டிப்பாக வந்து சஸ்டெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது டெய்லி ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக லாங் ரொம்ப பெரிய லெவலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் லெவலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக எதுவுமே சக்ஸஸ் ஆகும். பட் இது நல்ல விஷயம், இது நம்ம ரொம்ப வருஷமாகவே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஷேரிங் பவர் வித் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா உலக போர் அப்படிங்கிறது 2 வந்துருச்சு,
இதுக்கப்புறம் உலகப்போர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய வெப்பன்ஸ்லாம் வந்து தயாரிக்கக்கூடாது, நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாது, அமைதி நிலவரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு வந்திருப்போம். லைக் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க் க்ரியேட் பண்ணாங்க, ஐஎம்எஃப் க்ரியேட் பண்ணாங்க, யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்லாம் மெயினாக அமைதி இருக்கணுங்கிறதுக்காகவே க்ரியேட் பண்ணோம். ஓகே, இது எல்லாமே க்ரியேட் பண்ணோம். பட் இதில் எல்லாமே வந்து டைவர்சிஃபைடாக ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆத்தர் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பெர்மனன்ட் மெம்பர் இருக்காங்க, வேர்ல்டு வாரில் ஜெயித்தவங்க. ஸோ அந்த 5 பேருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு வீட்டோ பவர் இருக்குது, அவங்க தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்கள ஒருத்தவங்க முடியாதனாலும் முடியாது. இப்போ நம்மள மாதிரி கண்ட்ரிலாம் வந்து நம்ம நான் பெர்மனன்ட் மெம்பராக இருக்கும், அவ்வளோதான். 2 வருஷத்தோடு நம்மளோட டீம் நம்மளோட அந்த பீரியட் வந்து முடிய போதும். ஸோ நம்மள மாதிரி ஆளுகளாம் வந்து நான் பெர்மனண்ட்டாக தான் இருக்கும். நம்மள மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் நான் பெர்மனன்ட் மெம்பராக இருக்கும். பட் டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே பெர்மனண்ட்டாக இருக்காங்க. சில இடத்துலலாம் வந்து அவங்க தான் எப்போவுமே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க, ஒரு டாப் பொசிஷனில் அவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஈவன் வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் எல்லாமே வந்து யூஎஸ், யூரோப் இவங்க தான் வந்து ஒரு டாப் ப்ரியாரிட்டியாக வந்து இருக்காங்க. இப்போ உக்ரைனில் கூட இப்போ பிரச்சனை நடந்தப்போ, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை நடந்தப்போ கூட எல்லா கண்ட்ரீஸும் யார் பக்கம் நிற்கிறீங்க, உக்ரைன் பக்கம் நிற்கிறீங்களா, ரஷ்யா பக்கம் நிற்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க. யாரும் அமைதிக்காக ஏதாவது பேசுனாங்களா, ஒரு குளோபலான கவர்னன்ஸ் க்ரியேட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே நடக்கலை. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் வந்து இங்கே நம்ம போயிட்டுருக்கு. இதே நிலைமையை நம்மளோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் கொண்டு போய் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து கிளைமேட் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இல்லவே இல்லை, அமைதி அப்படிங்கிறது எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸான குளோபல் ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த G7 மாதிரி கண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணிங்க, அப்புறம் G8 க்ரியேட் பண்ணுங்கள், G20 இப்படி எல்லாருமே க்ரியேட் பண்ணுறீங்க. யாருமே இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி யாருமே பார்க்கல. ஸோ நம்ம வந்து பவரை வந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் பவர் இருந்துச்சு, ஓகே, அட்வான்ஸ்டு எக்கனாமிக்ஸில் தான் பவர் இருந்துச்சு, யூஎஸ் ரஷ்யா மாதிரி பெரிய பெரிய டெவலப்டு கண்ட்ரிஸ் கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ இனிமேல் உங்கள் பவரை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொடுங்க, அடுத்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு கொடுங்க, இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ் லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொடுங்க, ஓல்டாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்கராக இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதான் இந்த ஆர்டிக்கலில் மெயினாக ஒரு ஜஸ்ட் உங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி இப்போ நம்மளை மாதிரி இந்தியாவெலாம் பார்த்திங்கன்னா யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து பெர்மனன்ட் மெம்பர் ஆகிறதுக்கு ஃபுல் எலிஜிபிலிட்டி இருக்குது. பட் எடுத்துக்கிறாங்களா, எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த 5 பெர்மனன்ட் மெம்பரில் ஒருத்தவங்க சைனா இருக்காங்க. ஸோ நம்மளை எடுத்துக்க விட மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்களே வச்சுக்கணும் தானே நினைக்கிறாங்க, ஒரு டைவர்சிஃபைடாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, நினைக்க மாட்டாங்க. ஸோ அதான் இவர் சொல்கிறாரு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ணுங்கள், பவரை ஷேர் பண்ணுங்கிறாங்க. ஸோ நமக்கும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்டைரக்டாக. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, 5 days ஒர்க் வீக் மைட் பி ஃபேடிங் அவே. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஆர்டிக்கல், நம்ம பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மைக்ரோசாஃப்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் அவங்க ட்ரையல் மாதிரி. என்ன பண்ணாங்கன்னா, இப்போ 5 நாள் வந்து வேலை பார்க்குறது எப்போவுமே வந்து வீக்கெண்ட் லீவ் விட்ருவாங்க, 2 நாள் லீவ் விட்ருவாங்க, 5 நாள் வேலை. பட் நிறைய பேர்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 4 நாள் மட்டும் அந்த ஆஃபீஸில் வந்து நீங்கள் வேலை பாருங்கள், உங்களுக்கு 5 நாள் சேலரி நாங்கள் கொடுத்துருவோம், பட் 4 நாள் வேலை பார்த்தா போதும், 3 நாள் உங்களுக்கு ஜாலி, உங்களுக்கு ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஹாலிடே அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக 4 days மட்டும் வேலை பார்த்துட்டு 3 நாள் லீவ் அப்படின்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் பண்ணியிருக்காங்க. பார்த்ததில் வந்து 40% பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர், இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தத விட இப்போ நான் 3 நாள் லீவுன்னோடனே ரொம்ப ஹாப்பியாக வேலை பார்த்துருக்காங்க. 40% பக்கம் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி சூப்பராக இருந்திருக்கு. ஜாப், ஏன்னா அவங்களுக்கு ஜாப் வந்து ஒரு விஷயம் வந்து வேலையில் வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் கிடைக்குதுன்னா அவங்களுக்கு ஜாபில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்குதுன்னு அர்த்தம். இதை வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 4 கூட நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். எத்திக்ஸில் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இருக்குது, ஆட்டிடியூட். அதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சாப்டரே ஆட்டிடியூட் தான் வரும் எத்திக்ஸில். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபைடு இருக்கும்போது உங்களோட ஆட்டிடியூட் என்ன மாதிரிலாம் க்ரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு க்வெஸ்சன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜாப் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு, எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாவே போதும், சூப்பராக வேலை பார்ப்போம். அதான் அதுலேயும் 4 நாள் வந்து வேலை பார்த்தா போதும், 3 நாள் லீவுனால் எவ்வளோ ஜாலியாக வேலை பார்ப்பாங்க. ஸோ அதுதான் அவங்கேயும் பண்ணியிருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கரண்ட் பில் கம்மி, ஏன்னா 4 நாள் தானே வேலை, கரண்ட்டு போட தேவையில்லை. ஸோ கரண்ட் பில் கம்மியாக இருக்குது, பேப்பர் ஒர்க் கம்மியாக இருக்குது. ஈவன் நீங்கள் பேப்பர் ஒர்க் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் பேக்ரவுண்டில் யோசிக்கலாம், மரத்தை வந்து நம்ம வெட்டுறதுக்கான செலவு கம்மியாகுமா, மரம் முதல்ல வந்து சேஃப் ஆகுமா பேப்பர் கம்மியாகும்போது, அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஈவன் வெஹிக்கிள்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறதும் கம்மியாகும்ல, ஏன்னா 3 நாள் அவங்க வீட்டில் தானே இருப்பாங்க.
அப்போ என்விரான்மெண்ட் சேஃப்கார்ட் ஆகுமா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நன்மைகள் நடந்திருக்கு. அதுலேயும் பெண்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்போ நம்ம வீட்டில் போய் நம்ம கேர், ஏன்னா பெண்கள் அப்படிங்கிறவங்க ரெண்டு நாள் லீவ் அப்படிங்கிறது அவங்களுக்கு பத்தாது. ஏன்னா அவங்க ஒரு அம்மாவாக இருப்பாங்க. ஸோ அம்மாவாக இருக்கும்போது அவங்களோட கேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைகளை பார்த்துக்கணும், அவங்களுக்கு டைம் சுத்தமாக பத்தாது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப அவங்களுக்கு பெனிஃபிட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஈவன் பெனிஃபிட்டாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து இம்பாக்ட் க்ரியேட் ஆனாலும் ஒரு நெகட்டிவான விஷயம் கண்டிப்பாக இருக்கும். இதில் யாருக்கெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் செக்டர் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மற்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஐடி செக்டர் இவங்களுக்கெல்லாம் வந்து சரி ஓகே நாலு நாள் வேலைக்கு வாங்க மூணு நாள் லீவ் விட்டுறோம் அப்படின்னா ஜாலி தான். பட் ஆனால் ஸ்கூலில் அப்புறம் எஜுகேஷனில் லைக் ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறம் இங்கெல்லாம் ஹெல்த்துலலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? யோசிச்சு பாருங்கள். இப்போ ஹாஸ்பிட்டலில் நாலு நாள் மட்டும் வேலைக்கு வாங்க, உங்களுக்கு மூணு நாள் லீவ் அப்படின்னா பேஷண்ட்டோட நிலைமை பாதி பேர் செத்து போயிடுவாங்க அப்படிதானே? ஒரு நாள் டாக்டர், அது ஒரு மணி நேரம் டாக்டர் லேட்டாக வந்தாலுமே நிறைய பேர் சாகுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டாக்டர் வந்து மூணு நாள் லீவ் விட்டார் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் க்ரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சரி, பள்ளிக்கூடத்தில் வந்து டீச்சரு நாலு நாள் வந்துட்டு மூணு நாள் லீவு உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் படிப்பு ஒர்க் அவுட் ஆகுமா? எல்லா படிப்பு எல்லா குழந்தைகளுக்கும் படிப்பு சொல்லித்தர முடியுமா? அவ்வளோதான், அவங்க எங்கே போகிறதுனே தெரியாது. ஸோ எல்லா பக்கமுமே வந்து இது எப்படின்னா ஒரு சைஸ் வந்து எல்லாத்துக்கும் ஃபிட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபிட் ஆகுது. இப்போ நம்மளே ஒரு செப்பலே ஒரு கடையில் போய் வாங்குறோம்னா அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு சைஸ் இருக்கும். எல்லா சைஸு எல்லா செப்பல்ஸுமே வந்து எல்லாத்துக்குமே ஐ மீன் ஒரே ஒரு சைஸை வச்சுக்கிட்டு ஒரு ஏழாம் நம்பர் சைஸுன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஃபிட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிட் ஆகுமா? ஆகாது. ஸோ அதான் இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபிட் ஆகிருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபிட் ஆகலை. ஸோ அதான் சொல்கிறாங்க எஜுகேஷன் ஹெல்த்து இங்கெல்லாம் இதெல்லாம் செட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது ஒரு பெரிய குழப்பமானனால மக்கள்கிட்டே இந்த விஷயத்தை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியும் ஒரு விஷயம் நடந்தால் இப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஞாபகம். நெக்ஸ்ட் வந்து கிளைமேட்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நம்ம நாட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து கிளைமேட் சேஞ்சு காரணமே வந்து நேச்சரை விட நம்ம தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்த்ரோபோஜெனிக்காக நம்ம பண்ணுற வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், நியூ டெல்லி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சைக்ளோன் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஈவன் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து இந்தியன் ஓஷனில் 1950s ஒரு டிகிரி செல்சியஸ் பக்கம் அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. வேலை போகுது, ஹீட் வேவ்ஸ்னால நிறைய பேர் இறக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்தியா வந்து ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து கிளைமேட் சேஞ்சை தடுக்கிற மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும். அடுத்தது வந்து கிளைமேட் சேஞ்சிலேருந்து நம்மளை அதிலேருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு செய்யணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். ஒன்று அதிலேருந்து காப்பாற்றிக்கணும், இன்னொன்று அதிலேருந்து தடுக்கணும். ஸோ ரெண்டுமே நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிளைமேட் ரெசிலன்ஸ்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த மாதிரி ஹீட் வேவ்ஸ் வரதுக்கு காரணம் என்ன? நம்ம மரத்தை வெட்டுறோம். நம்ம சும்மா இருக்குமா? நம்ம மரத்தை வெட்டுறோம், லேண்ட் டிக்ரேடேஷன் பண்ணி வைக்கிறோம். இதனால் நமக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. ஈவன் அக்ரிகல்ச்சரே பார்த்திங்கன்னா நமக்கு சஸ்டெயின் ஆகாது. ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி ஹீட் ப்ரோன் ஏரியாவில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம வந்து நிறைய மரத்தை நட்டு வைக்கணும், அதான முக்கியம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடாப்ஷன் அப்படிங்கிற விஷயம் என்னென்னால பண்ணலாம் அப்படின்னு. வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளைமேட் ரெசிலியன் அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். எப்போ பார்த்தாலும் அரிசி கோதுமையுமா விளைவிக்காமல் கொஞ்சம் டைவர்சிஃபையாக பண்ணலாம்ல. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இருக்கிற மாதிரி பருப்பு வகைகள் போடலாம். இதெல்லாம் போட்டோம்னா நேச்சுரலாகவே நம்ம ஒரு நம்ம இயற்கையான ஒரு ஃபெர்டிலைசர்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ளட்டு வர்ற இடத்துல வந்து ட்ராட் கேப் லைக் வந்து பார்த்திங்கன்னா வறட்சியான க்ராப்பை போடுறது, வறட்சியான இடத்துல ஃப்ளட்டு வர க்ராப்பை போட்டோம்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. நம்ம அசாமில் ஃப்ளட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும்னு கிடச்சிடும். அந்த ஃப்ளட்டில் காப்பாற்றக்கூடிய க்ராப் என்ன, அதை போடணும். ராஜஸ்தானில் வறட்சி தான் அப்படின்னு கிடச்சிட்டுனா பார்த்தா அந்த வறட்சியில் எந்த க்ராப் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து போடணும். ஸோ அப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சதன் பக்கம் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரைனேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷனே கட்டக்கூடாது. கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் வருது அப்படின்னு சொன்னால் வெள்ளம் வராமல் இருக்குமா? வரதான் செய்யும். ஸோ இந்த மாதிரி வந்து என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டுக்கு கம்பல்சரி மேண்டேட்ரியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இங்கெல்லாம் அப்படி யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால் வந்து வெள்ளம் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு கேரளா மாதிரி இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளட்டு ரெசிஸ்டன்ட் பண்ணக்கூடிய வீடுகள் வந்து கட்டணும், பில்லர்ஸ் அந்த மாதிரி கட்டி. ஸோ ஃப்ளட்டு வந்தால் எப்படி தாங்கி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து கட்டணும். விண்டு என்ன மாதிரி டைரெக்ஷனில் வருது அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ப்ரூஃப்லாம் போடுறது. இப்போ வேறு என்ன மாதிரி தடுக்கலாம், மிட்டிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம இப்போ அடாப்ஷன் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கிறோம், ஓகே பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையை தாங்கிறதுக்கு நம்ம எதிர்கொள்கிறதுக்கு நம்ம நிறைய பண்ணிட்டோம். எதிர்கொண்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் போதுமா? அதை வராமல் ஏதாவது பண்ணணும்ல, பண்ணால் தானே அந்த பிரச்சனையை நம்ம நம்ம அடாப்ஷன் பண்ணால் போதுமா? அடாப்ஷன் பண்ணால் கிளைமேட் சேஞ்சஸ்லேருந்து தப்பிச்சிடலாமா? முடியாது. அந்த கிளைமேட் சேஞ்ச் வராமல் என்ன மாதிரி தடுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், பாசிட்டிவ் ஃபியூல் தான் யூஸ் பண்ணுறோம். பட் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மாறி இருக்கோம், நம்ம நிறைய வந்து சோலார் இதுக்கெலாம் வந்து நோக்கி போயிட்டுருக்கோம். ஏன் நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கிளாஸ்கோவில் வந்து நம்ம COP26 வந்து சப்மிட் கிளாஸ்கோவில் நடந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு சபதம் போட்டிருக்கோம், 2070 நெட் ஜீரோ எமிஷன் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா என்னென்னா, நம்ம எவ்வளோ நான் எமிட் பண்ணுறேனோ அவ்வளோவும் வந்து நான் அப்சர்வ் பண்ணிடுவேன், மரங்கள்லாம் நிறைய நட்டு வச்சு நான் அப்சர்வ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பட் அதுக்கான அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி போயிட்டுருக்கோம், ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கோம். ஏன்னா பொலிட்டிக்கல் வில் இல்லை, அதுதான் காரணம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து முதல்ல வந்து ஃபாரஸ்ட் கவரேஜை வந்து அதிகப்படுத்தணும், அது ரொம்ப முக்கியம். டேம்ஸ்லாம் கட்டி 100 வருஷத்துக்கு மேலாச்சு, இப்படியே விட்டோம்னா டேம்ஸ்லாம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் போயிட்டுருக்கு, அதை மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இது நமக்கு முக்கியம். அது மட்டும் இல்லாமல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஷேர் ஜிடிபியில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும். யூனியன் கவர்மெண்ட் கிட்ட சில ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ், டெக்னிக்கல், இதெல்லாம் வந்து ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இதெல்லாம் நம்ம வாங்கணும். எம்ஜி நரேகா நமக்கு தெரியும், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் கேரண்டி ஆக்ட், 100 நாள் வேலை திட்டம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபண்டை வந்து கிளைமேட் அடாப்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அக்ரிகல்ச்சர், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், லைவ்லிஹுட் இதுக்கெலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஞாபகம் ஜிஎஸ் பேப்பர் 3 என்விரான்மெண்ட்டில். ஸோ நம்ம மிட்டிகேஷனும் பண்ணணும், அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணணும், அடாப்ஷனும் பண்ணணும். வெறும் வந்து அடாப்ட் மட்டும் பண்ணிவிட்டு ஓகே நமக்கு அடாப்ட் பண்ணியாச்சு, நம்ம தடுக்கிறதுக்கு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. தடுக்கிறதுக்கும் நம்ம ஏதாவது வேலைகள் வந்து செய்யணும். சரி, இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தது அப்படியே ஒரு ப்ளோ சார்ட் மாதிரி. மிட்டிகேஷன் என்ன பண்ணலாம், தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நம்ம வந்து ரெனியூவபிள் எனர்ஜி பக்கம் போகலாம், க்ளீன் எனர்ஜி இந்த மாதிரி யூஸ் பண்ணால் தடுக்கலாமா கிளைமேட் சேஞ்சா? சரி, அடாப்ட் பண்ணுறது நம்ம என்ன மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை. சரி, இப்போதைக்கு அந்த பிரச்சனை வந்து அடாப்ட் பண்ணி தான் ஆகணும், நம்ம அதை தாங்கி தான் ஆகணும். தாங்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, வீடுகள் வந்து ஃப்ளட் ப்ரொடக்ஷன் மாதிரி கட்டணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் தான் கண்டிப்பாக வந்து சேஃபாக இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து கிரிப்டோ கரன்சி. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம நாட்டில் முதல் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து பேன் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் திருப்பி விட்டாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட ஒன்று நீங்கள் பேன் பண்ணுங்கள் இல்லை ரெகுலேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி வந்து கிரிப்டோ கரன்சி ஒரு 10,000 ரூபாய்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நாளைக்கு பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா இருக்கும். லைக் வந்து வாலட்டிலாக இருக்கும், இன்றைக்கி எவ்வளோ வந்துருக்கு நாளைக்கு. கிரிப்டோ கரன்சி வாங்கி சில பேர் பணக்காரனானு இருக்காங்க, சில பேர் பிச்சைக்காரனானவங்களும் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து லைஃப் ஸ்டைலவே டோட்டலாக மாற்றி போட்டுரும். பட் ஆனால் இது எப்படி அப்படின்னா, இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இப்போ நீங்கள் பேங்க்கில் வந்து இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, இடையில பேங்க்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் நீங்கள் இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெகுலேட் பண்ண ஒரு பேங்க்குன்ட்ருக்கு. பட் ஆனால் கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் இது பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா, அவங்களும் கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சுருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை யாருனாலையும் ஹேக் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே ஒரு பிளாக் செயின், ஒரு செயின் மாதிரி க்ரியேட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம். இதை வந்து பேங்க்கே வந்து இன்வால்வ் ஆனாலும் பேங்க் வந்து ரெகுலேட்டே பண்ண முடியாது, ஏன்னா இப்போ வரைக்கும் பேங்க் ரெகுலேட் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி அர்த்தம். கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி அனுப்புவாங்க, இதுக்கு எந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ உங்களை ஹேக் பண்ண முடியாது, அதுதான் மோஸ்ட்லி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேட்டு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி. அதனால் வந்து ஆர்பிஐ வந்து கேட்டிருப்பாங்க. பட் ஆனால் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் மட்டும் ரெகுலேட் பண்ணி கொண்டு வந்து எந்த பிரயோஜனமே கிடையாது, ஏன்னா கிரிப்டோ கரன்சிங்கிறது எங்கே யார் வந்து யூஸ் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு பார்டரே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்மளால் மட்டும் ஒரு ஆளாக ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கொலாபரேஷன் வேணும், அப்போ தான் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும். ஸோ கிரிப்டோ கரன்சிக்கே லா அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் டீம் ஒர்க்னால தான் முடியும், நம்ம இந்தியானால் மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருவேளை இந்தியாவில் கொண்டு வந்தாலும் அது எஃபெக்டிவாக போகவே போகாது, ஏன்னா இங்கே யார் யாருக்கு யூஸ் பண்ணுறா, எங்கே போகுது எதுவுமே தெரியாது நம்ம இந்தியாவில் கிரிப்டோ கரன்சியை பொறுத்தவரைக்கும், நம்ம ரெகுலேட் பண்ணுறதில்ல. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிஎஸ் பேப்பர் 3 பிலிம்ஸில். ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதோட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் லிங்கில் இருக்குது, ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச். இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.